வெற்றிகரமாக கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாளை நம்ம வந்து இந்த ஊரடங்கு சட்டத்தை காப்பாற்றிட்டோம். இதை தொடர வேண்டியது நம்மளுடைய கடமை. இன்னைக்கு காலையில் பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஒரு தொலைபேசி, இந்த ஊரடங்கு சட்டத்தை நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை, அதை வந்து நீங்கள் வலியுறுத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வேணும்னு கேட்டாங்க. அதை இப்போ தான் பண்ணி முடித்தேன். ஒரு கலைஞனாக இருக்கிறவருடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி என்னவாக இருக்க முடியும்னா, நாட்டுக்கு நம்ம என்னவாக பயன்பட முடியும். இது அந்த காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா, ராஜ்கபூருக்கு வந்து ரஷ்யாவிலேயே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு ஒன்று உண்டு. இந்தியாவை பற்றி கேட்கும்போது ராஜ்கபூர் எப்படி இருக்காருன்னு கேட்பாங்க. அவர் தான் ஷோமேன் ஆஃப் இந்தியா. அந்த லெவலுக்கு அவர் இருந்திருக்கார். ஒரு சாதாரண கலைஞன், ஒரு நடிகர், ஒரு இயக்குனர், அந்த மாதிரி ஒரு கலைஞனாக இருக்கிறதுல பெரிய சந்தோஷம். இந்த சமுதாயத்தோடு நம்ம எப்படி சம்மந்தப்படுத்திக்கிறோன்ற ஒரு விஷயம். அப்புறம் இந்த ரயில்வேஸில் வந்து இந்த படுக்கைகளை மாற்றி வந்து ஒரு அவசர கால ஆஸ்பத்திரியாக மாற்றினது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஐடியா. உலகத்துக்கே நம்ம ரொம்ப முன்னோடியாக இருக்கோம். அதுக்கு கொஞ்சம் முன்னோடியாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். மருத்துவமனைகளை மீறி நம்ம சின்ன சின்ன விஷயங்களை ஒரு அவசர காலத்துக்கு, ஆத்திர அவசரத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு யோசனை சொன்னதை விட விளைவாக அங்கங்கே ஏதோ ஒரு சின்ன விஷயம் வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். எல்லா பூக்களுக்கும் நம்மளே விதையாக இருக்க முடியாது. நம்ம எங்கேயோ இடத்துல தூவிட்டு போயிட்டோம்னு வச்சுங்களேன், அதுவாக தானாக மலர்ந்து அப்படி நிறைய புன்னகைகள் பூக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்க முடியுமாங்கிறது தான் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியம். ஸோ அந்த மாதிரி இது நடந்துட்டுருக்கிறது மகிழ்ச்சி. நான் நிறைய இன்றைக்கி அதை பற்றி பேசியிருக்கேன். அதையும் நான் இதோட லிங்க் பண்ணுறேன். நான் என்ன பிரதமர் அலுவலகத்துக்கு என்ன பேசினேங்கிறத கூட இந்த வீடியோடவே நான் அதையும் கனெக்ட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். தேசிய வணக்கம். இன்றைய பாரதத்தின் பிரதம பிரச்சனையான கிருமி யுத்தத்திலிருந்து மக்களை மீட்டெடுக்க நமது பாரத பிரதமர் மேற்கொண்டிருக்கும் நடவடிக்கைகளுக்கு, வழிநடத்தும் தமிழக அரசுக்கும், செயல்படுத்தும் மக்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வணக்கமும் நன்றிகளும். இந்த 21 நாளில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு நல்ல விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அது வந்து இயல்பாகவே நமக்கு மாறிடும். அல்லது ஒரு கெட்ட விஷயத்தை நம்ம விட்டுட்டோம்னா அதுவும் நம்ம இயல்பிலிருந்தே போயிடும். உதாரணத்துக்கு குடிப்பழக்கம். இந்த குடிப்பழக்கத்தை 21 நாள் நம்ம கைவிட்டுட்டோம்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறமா அந்த பழக்கமே நமக்கு இல்லாமல் போயிடும். போதை குறைவாக வேணும்னா தண்ணி அடிக்கலாம், நிறைய வேணா தியானம் பண்ணலாம். தியானம் இஸ் நத்திங் பட் இன்வர்ட் ட்ராவலிங், உள்நோக்கி உள்முகம் நோக்கி ஒரு பயணம். ஒரு சாதாரண மிஷின் கூட கொஞ்ச நாளில் பழுது அடைந்துடும். ஆனால் இந்த மிஷின், மனுஷங்கிற இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக நமக்காக உழைச்சிக்கிட்டே இருக்குது. இது நம்ம என்ன செய்யலாம்? கண்ணை திற உலகம் தெரியும், கண் மூடு நீ தெரிவாய். அப்படி கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் உங்களுக்காக எவ்வளோ நாளாக உழைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த மிஷினுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒரு மூச்சு பயிற்சி, அப்புறம் உடலை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு தேவையான பயிற்சிகள். இது எல்லாத்தையும் இந்த 21 நாளில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது நமக்கு ஒரு இயல்பாகவே மாறிடும். ஒரு சின்ன உதாரணம். அதே மாதிரி ஸ்ப்ரெட்டிங் பாசிட்டிவிட்டி, நல்லெண்ணங்களை மட்டுமே பரப்புதல். அதாவது இந்த நோயிலிருந்து உலகம் விடுபட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறது, நாடும் நாமும் நலமாக இருக்கிறோம், இப்படி நம்ம அடிக்கடி நம்ம மனசுக்குள்ளேயே சொல்லி பார்த்துக்கணும். உண்மையிலேயே இந்த நோயிலிருந்து விடுபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை நினச்சிக்கிட்டு இந்த நோய் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அமைதியாக இருத்தல். அரசு சொல்கிற விஷயங்களை நம்ம கடைபிடிக்க வேண்டியது மட்டுமே நம்மளுடைய கடமை. மக்களாகி நம் ஒத்துழைப்போடு விரைவில் இந்தியா இந்த நோயிலிருந்து மட்டுமல்ல, எந்த போர் வந்தாலும் அதில் வென்று மிளிர்வது ஒளிர்வது நிச்சயம். ஜெய்ஹிந்த். இந்த 14 நாட்கள் இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரிஸ்கான ஒரு டைம். உலகமே இந்த நோயிலிருந்து அடங்குற நேரத்தில் மறுபடியும் இந்தியாவில் வந்து இது ரொம்ப பெருசாக கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெரியம்மை நோய்க்காக நம்ம ஒரு வேக்சினேஷன் போட்டிருப்போம். அந்த வேக்சினேஷன் இந்த நேரத்தில் ஒரு தடுப்பாகவும் பயன்படுதுன்னு ஒரு டாக்டர் சொன்னார். ஸோ ஒரு வகையில் அது ப்ளஸ்ஸாக இருக்கலாம். பட் எப்படியாக இருந்தாலும் இந்த நோயிலிருந்து விரைவில் நம்ம மீண்டு வரணுங்கிறது நம்ம எல்லாருடைய விருப்பமும், அதுக்கு வந்து என்னுடைய வேண்டுதலும் உண்டு.